அம்மா என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க? வேலன்டைன்ஸ் டே வந்திருக்க. அத உனக்கும் அம்மாக்கும் அப்பாக்கும் கார்டு செஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா இயேசுபாட பிள்ளைங்க எல்லாரையும் நேசிக்கணுமா? அம்மா இயேசுபா அடிக்கடி ஒரு வேர்ஸ் சொல்வாங்களே அது என்னது? லவ் யுவர் நேபர்ஸ். கரெக்ட். அம்மா நம்ம நேபர்ஸ் யாரனு தெரியுமா? இது ரொம்ப டிஃபிகல்ட் क्वेश्चन. சரிடா. பக்கத்துல ஆன்ட்டி தான் கா. அவங்க மட்டும் நேபர்ஸ் இல்ல. நம்ம நினைக்கிறோம் ப்ரேஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லவ் பத்தி பார்க்க போறோம். நம்ம நம்ம நம்மளோட ரோட்ல வாழ்ற மக்கள் தான் நம்மளோட நேபர்ஸ் இல்ல. நம்மளோட எனிமீஸ், நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம நேபர்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு குட் சமாரிட்டன் கதை தெரியுமா? ஓகே இப்போ ராயன் அந்த கதையை ஷார்ட்டா சொல்ல போறோம். அப்போ அவங்க வந்து அவங்கள நல்லா கவனிச்சு அவங்க டெய்லி சாப்பாடு கொடுத்து அவங்கள நல்லா கவனிச்சுட்டாங்க. அவங்க வந்து நல்லா கவனிச்சுட்டு அவங்க திருப்பி டிராவல் பண்ணுல. ஸோ அந்த ஹோட்டல் அந்த இன் கீப்பர்கிட்ட வந்து கொஞ்சம் ரூபா கொடுத்து நீங்க பாத்துக்கோங்க, நான் திருப்பி வரும்போது எக்ஸ்ட்ரா பே பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இது எவ்வளவு ஒரு லவ் அவங்க மேல வச்சிருந்தாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது இந்த கதை பேர் என்ன? பேரபிள். ஸோ நீங்க புதுசா அந்த வேர்ட் படிக்கலாம். பேரபிள்னா ஷார்ட் ஸ்டோரி வித் அ மாரல். அது வந்து ஏசப்ப நிறைய பேரபிள்ஸ்ல தான் பேசுவாங்க. பைபிள்ல நிறைய பேரபிள்னு வார்த்தை இருக்கும். சோ வந்து பேரபிள்ஸ் இது சொல்லி முடிச்சோன்னே ஏசப்ப என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி நீங்களும் போய் பண்ணுங்க. சோ இப்ப நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, இப்ப போய் நீங்க ரோட்ல போய் இருக்கிறவங்களுக்கு காயெல்லாம் கெட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்க சின்ன பிள்ளைங்களால நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களோ அப்படி நீங்க உதவி செய்யலாம். இப்ப ஒருவேளை நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரப்பர் கேட்கலாம், ஏதாவது கேட்கலாம், அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மூலமா உங்க அன்பை வெளிப்படுத்தலாம். இல்லாட்டி உங்க அப்பா அம்மாக்கு அப்படி ஹெல்ப் பண்ற மூலமா அவங்க உங்க தம்பி தங்கச்சி யாருனாலும் உங்களை இரிட்டேட் பண்ணா நீங்க நேசிச்சு பொறுமையா இருக்கிறது கூட அன்பு தான். So friends, இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் அன்பை பத்தி படிக்கணும்னா 1 Corinthians chapter 13 ல லவ் பத்தி நிறைய கொடுத்திருக்காங்க, அதை நீங்க வாசிக்கலாம் friends. Okay friends, இப்போ ஒரு fun fact நீங்க கேட்க போறீங்க. So 3 types of love இருக்கு. First love, friendship love. உங்களோட friends நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அது friendship love. Second kinship love. Kinship love-னா நீங்க உங்க அப்பா அம்மா உங்க family member எப்படி நேசிக்கிறீங்களோ அது kinship love. Third என்ன வரும்? Shall not perish but have eternal life. John 3:16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு அந்த வசனம் வேணா நீங்க இன்னும் ரைட் பார்த்துக்கலாம். ஸோ John 3:16 இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு புதுசா இருக்கலாம் இந்த வசனம் என்னன்னா, ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து மனிதனாக நம்மக்காக சிலுவையில அதாவது கிராஸ்ல பாடுகள்லாம் அனுபவிச்சாங்க. அவங்க கைக்குள்ளலாம் ஆணிலாம் போச்சு. அவ்வளோ நம்மளுக்காக அது ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ்வா இருந்துச்சு. அப்புறம் ஏசப்பா அந்த லவ் பேர் தான் அகாப்பே லவ். இது ஒரு புது வேர்ட் அகாப்பே, அதுனா சாக்ரிஃபிஷியல் லவ். இந்த வேலண்டைன்ஸ் டேல உங்களுக்கு ஒரு புது லவ் படிக்கிறீங்க, அதுதான் அகாப்பே லவ், சாக்ரிஃபிஷியல் லவ். ஸோ இதை மாதிரி தான் ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க லைஃபே உங்களுக்காக தந்தாங்க. அதனால தான் இப்போ நம்ம உயிரோடி இருக்கிறோம். ஸோ இந்த இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு சும்மா கார்ட்ஸ், கிஃப்ட்ஸ், ஸ்வீட்ஸ் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க யாருக்காவது போய் ஏசப்பாவோட அன்பை சொல்லுங்க. ஏசப்பா எப்படி நேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு பதிலாக என்ன டே? ஜீசஸ் லவ்ஸ் யூ டே. எஸ், ஹேவ் எ பிளஸ்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இன்றைக்கி நாங்கள் லவ் பற்றி படிச்சிருக்கோம். அதே போல் நாங்கள் எல்லோரையும் நேசிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் லவ் எங்களுக்கு தாங்க இயேசப்பா. நாங்கள் எல்லோரும் அறியணும் நீங்கள் தான் எங்களை லவ் பண்ணுறீங்கன்னு. வி லவ் யூ ஜீசஸ், வி லவ் யூ ஃபாதர். இன் ஜீசஸ் நேம் இப்ரே, ஆமென்.